Dear students, in the video le nama paaka porudhu eccentricity method allathu directrix method maiya vilagu vigidham murai appdi tamil la solvanga. So in the eccentricity method la ellipse neelvattam varaiyakudiya muraiye patti nama paaka porom. Neelvattam appdinaale vandu paathina அதுக்கு ரெண்டு அளவுகள் இருக்கும். ஒன்று வந்து மேஜர் ஆக்சிஸ் இருக்கும், இன்னொன்று வந்து மைனர் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நீள்வட்டம். நீள்வட்டத்துக்கு இதுதான் மேஜர் ஆக்சிஸ் ஏபின்னு சொல்லுவாங்க, இது மைனர் ஆக்சிஸ் சிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலிப்ஸை வந்து நம்ம இரண்டு மூன்று முறைகளில் நம்ம வரையலாம். ஆனால் இப்போ நம்ம வரைய போகிற முறையானது வந்து என்ன அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தடு. ஸோ இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தடில் வரையும் போது நமக்கு வந்து இந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இது ரெண்டுமே தரமாட்டாங்க. ஸோ இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்போது எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தடில் எலிப்ஸ் வரையணும் அப்படின்னா க்வெஸ்சன் வந்து எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எலிப்ஸ், ஒரு எலிப்ஸை வரைய சொல்கிறாங்க. கிவன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோக்கஸ், ஃபோக்கஸோட நீளம் வந்து ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ், டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபோக்கஸோட நீளம் வந்து 50 மில்லிமீட்டர் தள்ளி உள்ளது, அண்ட் த எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ இஸ் 2/3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். சில நேரங்களில் க்வெஸ்சனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் ஏ கோனிக்கல் கர்வ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, எலிப்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அது எலிப்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ரேஷியோவில் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2/3, 3/4, 5/7 கொடுப்பாங்க. அதாவது எப்பவுமே வந்து இந்த ரேஷியோ வந்து 1/2 விட குறைவாக இருக்கும். ஸோ 1/2 விட குறைவாக ரேஷியோ தரும்போது அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ கண்டிப்பாக எலிப்ஸை குறிக்கும். அப்போ 1/2 விட அதிகமாக வரும், 1க்கு சமமாக வரும், அது வேற ஒரு வகை கர்வை வந்து குறிக்குமே தவிர எலிப்ஸை குறிக்காது. எனவே எலிப்ஸுக்கான எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1/2 விட குறைவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2/3, 3/4 அண்ட் 5/7 என கொள்ள வேண்டும். இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு நாம எப்படி எலிப்ஸ் வரையறதுன்னு பார்க்கணும். ஸோ இதே க்வெஸ்சன் என்ன சொல்றாங்க பாருங்க, மேலும் டிரா எ டான்ஜென்ட் அட் எ பாயிண்ட் விச் இஸ் ஆன் த எலிப்ஸ் அண்ட் 80 mm அவே ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். அந்த எலிப்ஸ் வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த எலிப்ஸ் மேல வந்து ஒரு புள்ளியை குறிச்சு அந்த புள்ளியில வந்து நம்ம டான்ஜென்ட் நார்மல் வரையணும். அது எப்படி வரையறதுன்றது நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து நம்ம எலிப்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் மெத்தடில் எலிப்ஸை நம்ம வரையணும் அப்படின்னா முதல்ல டைரக்ட்ரிக்ஸை வரையணும். டைரக்ட்ரிக்ஸ் என்பது வந்து என்னன்னாக்கா அது ஒரு வெர்டிகல் லைன், ஒரு வெர்டிகல் லைனை வரைஞ்சிட்டோம், இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இதுதான் வந்து என்னது டைரக்ட்ரிக்ஸ், இது வந்து நம்ம எழுதிக்கலாம் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸை வரைஞ்சிட்டு தான் நாம் ட்ராயிங்கை கண்டினியூ பண்ணுறதுனால இந்த முறைக்கு பேர் வந்து டைரக்ட்ரிக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2/3, இந்த 2/3 யூஸ் பண்ணி நம்ம இந்த படத்தை வரையிறதுனால இந்த மெத்தடுக்கு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் அல்லது மைய விலகு விகித முறைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸில் அடுத்து என்ன பண்ணோம்னா ஒரு சிங்கிற பாயிண்ட்டை வந்து குறிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சிங்கிற பாயிண்ட்டை குறிச்சிட்டு சிங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு ஹரிசாண்டலாக வந்து நாம் ஒரு லைனை வரையணும். ஸோ இந்த லைனுக்கு பேர் தான் CC'. ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு பேர் வந்து ஏபி. ஏபிங்கிற டைரக்ட்ரிக்ஸை வெர்டிகலாக வரைஞ்சிட்டு அதுக்குள்ள CC' அப்படிங்கிற லைனை வந்து நம்ம ஹரிசாண்டலாக இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் குறிக்கணும். ஃபோக்கஸோட அளவு எவ்வளோ பாருங்கள், 50 mm அவே ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் டைரக்ட்ரிக்ஸு. அப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னா சீங்கிற புள்ளியிலிருந்து 50 மில்லிமீட்டர் தள்ளி ஒரு புள்ளியை குறிக்கணும். ஸோ இந்த புள்ளிக்கு பேர் தான் ஃபோக்கஸ் எஃப், ஃபோக்கஸ் எஃப். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிஎஃப்ஐ வந்து நாம் டிவைட் பண்ணணும். எத்தனையாக டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ பாருங்கள் 2/3, 2/3 அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து 2 இருக்குது, டினாமினேட்டரில் 3 இருக்குது, இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 2+3 = 5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சிஎஃப் 50 மில்லிமீட்டர் நீளத்தை வந்து நம்ம 5 சமபாகங்களாக பிரிக்க வேண்டும். அப்போ 5 சமபாகங்களாக பிரிக்கும்போது ஒவ்வொரு சமபாகமும் வந்து 10 mm வரும்.
அப்போ நம்ம ஸ்கேல் வச்சும் பிரிச்சுக்கலாம் அல்லது டிவைடர் வச்சும் பிரிச்சுக்கலாம். ஸோ இது முழு எண் 50 mm முழு எண்ணாக வர்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை ஸ்கேல் வச்சே பிரிச்சுக்கிறேன். அப்போ ஸ்கேல்லே பாருங்கள், 1, 2, 3, 4 இது 5. ஸோ இப்போ இந்த 5 டிவிஷனாக நான் பிரிச்சிருக்கிறேன். மொத்தம் எத்தனை டிவிஷனாக பிரிச்சிருக்கிறேன், 5 டிவிஷனாக பிரிச்சிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2/3 குறிக்கணும். 2/3 குறிக்கணும் பாருங்கள், இங்கேருந்து 1, 2, 2 பார்ட்டு, இது 1, 2, 3, இது 3 பார்ட்டு. ஸோ இந்த இடத்துல 2 பார்ட் வச்சுக்கணும், இந்த இடத்துல 3 பார்ட் வச்சுக்கணும். அப்போ இங்கேருந்து 2 பார்ட் தள்ளி நாம் ஒரு பாயிண்ட்டை குறிக்கணும், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வி. வினா வெர்டெக்ஸ், வினா வெர்டெக்ஸ், எஃப்னா ஃபோக்கஸ், எஃப்னா ஃபோக்கஸ், வினா வெர்டெக்ஸ். இப்போ இந்த விங்கிற பாயிண்ட் பாருங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் பாரு, விக்கு ரைட் சைடில் வந்து 2 சமபாகங்களும் விக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சமபாகங்களும் இருக்கும். இதுதான் வந்து நம்ம 2/3 சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணோம், விங்கிற பாயிண்ட்ல இருந்து அல்லது விங்கிற பாயிண்ட் வழியா ஒரு வெர்டிகல் லைனை வரையணும். ஸோ விங்கிற பாயிண்ட் வழியா ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ காம்பஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விஎஃப் ரேடியஸா எடுத்துக்கணும். விஎஃப் ரேடியஸா எடுத்துக்கிட்டு வி சென்டரா வச்சுட்டு ஒரு கர்வ் வரையணும். பாருங்க, வி எஃப் ரேடியஸ், விஎஃப் ரேடியஸ் வச்சுட்டு இந்த லைனில் ஒரு கர்வ் வரையணும். இப்போ நமக்கு மேலே என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இ அப்படிங்கிற பாயிண்ட்டு கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கேல் எடுத்து இந்த சிங்கிற பாயிண்ட்டையும் ஈங்கிற பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு நீளமான கோடை வந்து நாம் வரையணும். ஸோ இப்போ ஒரு நீளமான கோடு வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்ல இருந்து 45 டிகிரி எடுக்கணும். எஃப்ங்கிற பாயிண்ட்ல இருந்து பாருங்க, எஃப்ங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டேன், 45 டிகிரி அப்படின்னா 40, 45 இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த 45 டிகிரியில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த 45 டிகிரியில் எஃப்ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு கோடு வரையணும். அந்த கோடு போயிட்டு இந்த சிஇ கோட்டை வந்து என்ன பண்ணோம், கட் பண்ணோம். இப்போ ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணோம், இதை ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் எடுத்து இந்த எஃப்யும் இந்த 45 டிகிரி பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் நம்ம இப்படி வரையணும். ஸோ இந்த லைன் போயிட்டு நம்ம மேலே வரைஞ்சிருக்கிற அந்த இன்க்ளைன்ட் லைனை வந்து இந்த இடத்துல கட் பண்ணோம். இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு தான் யூ. கட் பண்ணுற பாயிண்ட்டு தான் வந்து என்னது, யூ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இந்த விங்கிற பாயிண்ட்ல இருந்து அதாவது வெர்டெக்ஸில் இருந்து இந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தோராயமாக வந்து நம்ம ஒரு 12 பாயிண்ட்டோ 14 பாயிண்ட்டோ நம்ம வந்து என்ன பண்ணணும், குறிக்கணும். அது ஈக்குவலாக இல்லாமல் என்ன பண்ணணும், அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இது 1 பாயிண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இங்கே கூட நடுவில் போட்டுக்கலாம் 12. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுறோம், பாயிண்ட்ஸை வந்து நம்ம குறிச்சிட்டோம். அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட்ஸை குறிச்சிட்டு என்ன பண்ணணும், அடுத்து இதுக்கு பேர் வைக்கணும். பேர் வைக்கும்போது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 கண்டிப்பாக வந்து எஃப் வழியாக பாயிண்ட் குறிக்கக்கூடாது. ஸோ விக்கு அப்புறம் தான் குறிக்கணும். விக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட்ஸ் வந்து நாம் நிறைய குறிச்சிக்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மினி டிராஃப்டர் எடுத்து இந்த 1ங்கிற பாயிண்ட் வழியாக என்ன பண்ணோம், வெர்டிகல் லைன்ஸ் வரையணும். 1ங்கிற பாயிண்ட் வழியாக வெர்டிகல் லைன் வரையும் போது அது நம்ம மேலே வரைஞ்ச இன்க்ளைன் லைனை போய்ட்டு கட் பண்ணோம். அதே மாதிரி 2 வழியாக வந்து ஒரு வெர்டிகல் லைன் வரையணும், அது கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் தேவைப்பட்டாக்கா. அடுத்து 3ங்கிற பாயிண்ட் வழியாக ஒரு வெர்டிகல் லைன் வரையணும். 4ங்கிற பாயிண்ட் வழியாக வெர்டிகல் லைன், 5ங்கிற பாயிண்ட் வழியாக வெர்டிகல் லைன்,
6 அப்படிங்கற பாயிண்ட் வழியா வெர்டிகல் லைன் 7 8 9 சோ இந்த பாயிண்ட்ஸ் டிவிஷன் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம் அல்லது நாட் ஈக்குவலா இருக்கணும் அப்ராக்ஸிமேட்டா எடுக்கணும் ஈக்குவலா இருக்க கூடாது சோ இது ஒரு பாயிண்ட் இந்த கடைசி யூங்கற பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அத கூட நம்ம என்ன பண்ணலாம் லாஸ்ட் பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் சோ யூங்கற பாயிண்ட் கூட நம்ம குறிச்சுக்கலாம் இப்போ இந்த 1ங்கற லைன்ல 1ங்கற பாயிண்ட் வழியா வரைஞ்ச லைன் போயிடு இந்த சாய்வு கோட்டை மேல வெட்டுது இல்லையா அத நம்ம வந்து 1 டாஷ் எடுத்துக்கணும் 1 டாஷ் 2 டாஷ் 3 டாஷ் 4 டாஷ் 5 டாஷ் 6 டாஷ் 7 டாஷ் 8 டாஷ் 9 டாஷ் 10 டாஷ் 11 டாஷ் இது வந்து 12 டாஷ் அப்படி நம்ம வச்சுக்கிறோம் இப்போ காம்பஸ் எடுக்கணும் காம்பஸ் எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் 1 டாஷ் ரேடியஸ் எடுத்துட்டு எஃப் சென்டரா வச்சுக்கணும் எஃப் சென்டரா வச்சுக்கிட்டு இந்த 1ல இந்த கோட்ல பாருங்க மேல ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் ஓட்டணும் அடுத்து பாருங்க 2 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் எஃப் சென்டரா வச்சுக்கணும் ரெண்டு நம்பர் லைன்ல மேல ஒன்னு கீழே ஒன்னு சிமிலர்லி 3 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் எஃப் சென்டரா வச்சுக்கணும் இந்த மூணாம் நம்பர் கோட்ல பாருங்க மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அடுத்து பாருங்க 4 டாஷ் ரேடியஸ் எடுக்கணும் 4 டாஷ் ரேடியஸ் எடுத்துட்டு எஃப் சென்டரா வச்சுக்கிட்டு இந்த 4 நம்பர் கோட்ல மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அடுத்து 5 டாஷ் 5 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் எஃப் சென்டரா வச்சுக்கணும் இந்த 5 நம்பர் லைன்ல மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அடிக்கணும் அடுத்து 6 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் காம்பஸ்ல எஃப் சென்டரா வச்சுக்கணும் இந்த 6 நம்பர் கோட்ல மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு வரையணும் அடுத்து 7 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் எஃப் சென்டரா வச்சுக்கணும் இந்த 7 நம்பர் கோட்ல மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு வரையணும் அடுத்து பாருங்க 8 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் எஃப் சென்டரா வச்சுக்கணும் 8 நம்பர் பாயிண்ட் கோட்ல மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு வரையணும் அடுத்து பாருங்க 9 டாஷ் வந்து ரேடியஸ் எடுத்துக்கணும் எஃப் சென்டரா வச்சுக்கணும் 9ல வந்து மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அடுத்து 10 டாஷ் ரேடியஸ் எடுத்துக்கணும் எஃப்ல சென்டரா வச்சுக்கணும் 10ல மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அடிக்கணும் அடுத்தது 11 டாஷ் ரேடியஸ் எடுத்துட்டு எஃப் சென்டரா வச்சுக்கிட்டு இந்த 11ல மேல ஒன்று கீழே ஒரு ஆர்க் அடிக்கணும் அடுத்தது 12 டாஷ் இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு எஃப் சென்டரா வச்சுக்கணும் ஸோ கரெக்டாக நம்ம 12 வந்து எங்கே டச் ஆகும் அப்படின்னா அந்த 12th பாயிண்ட்லேயே வந்து என்னாகும் டச் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கணும் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கும்போது பாருங்க மேலே பாரு இது P1 P2 P3 P4 P5 P6 P7 P8 P9 P10 P11 P12 இந்த மாதிரி மேலே வந்து நம்ம 12 பாயிண்ட்ஸுக்கும் பேர் வச்சாச்சு அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணோம் இதை வந்து P1க்கு நேராக வர்றது வந்து P1 டாஷ்
P2 dash, P3 dash, P4 dash, P5 dash, P6 dash, P7 dash, P8 dash, P9 dash, P10 dash, P11 dash, இந்த பக்கம் P12 dash வரணும். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க, மேல 12 பாயிண்ட்ஸ், கீழ 12 பாயிண்ட்ஸ். இந்த P பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணனும். அப்ப எல்லா P பாயிண்ட்ஸும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படினா இந்த V ல இருந்து ஜாயின் பண்ணனும். V ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும், கையால லைட்டா வரணும். ஃபர்ஸ்ட் P1 P2 P3 P4 P5 P6 P7 P8 P9 P10 P11 இந்த P12 அவ்வளோ வரணும். அதே மாதிரி இங்கே வீல் இருந்து பாருங்க, P1 டேஷ், P2 டேஷ், P3 டேஷ், P4 டேஷ், லைட்டாக வரணும் ஃபஸ்ட்டு, P5 டேஷ், P6, P7, P8, P9, P10, P11 அண்டு P12. இப்போ நம்ம லைட்டாக வரைஞ்ச கர்வு வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து டார்க் ஆக்கிக்கணும். ஸோ இது மேலே வந்து என்ன பண்ணணும், அப்படியே ஒரே டைரக்ஷன் தான் போகணும், ரிவர்ஸ் வரக்கூடாது. ரிவர்ஸ் வந்தீங்கன்னா இப்படி இப்படி ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி வரும், அப்படி வரக்கூடாது, ஒரே டைரக்ஷனில் தான் போகணும். இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அந்த லைட்டாக இருக்கிற எலிப்ஸ் கர்வை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்ம டார்க் ஆக்கிக்கினே போகணும். இந்த மாதிரி டார்க் ஆகிட்டு வரணும். இந்த மாதிரி ஓவர் ரைட்டிங் பண்ண மாதிரி வரக்கூடாது, ஒரே முறை தான் கர்வு வரணும், அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான எலிப்ஸு. எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் அல்லது டைரக்ட்ரிக்ஸ் மெத்தடில் வரையக்கூடிய முறையாகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு டேஞ்சென்ட் வரையணும். டேஞ்சென்ட் வரையும் போது க்வெஸ்சன் பேப்பர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ட்ரா எ டேஞ்சென்ட் அட் எ பாயிண்ட் விச் இஸ் ஆன் த எலிப்ஸ் கர்வ் அண்ட் 80 mm அவே ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸில் இருந்து 80 mm வைக்கணும் அளவு பாருங்க, இதான் டைரக்ட்ரிக்ஸு. இதிலிருந்து 80 mm பாருங்க, 80 mm தள்ளி குறிக்கும் போது இதுதான் பாயிண்ட், இதான் 80 mm பாயிண்ட். இப்போ இந்த 80 mm பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டான்ஜென்ட் வரையணும், நார்மல் வரையணும். என்ன வரையணும், டான்ஜென்ட் வரையணும், நார்மல் வரையணும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த பாயிண்ட் குறிச்சும் பாருங்கள், இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு எஃப்ங்கிற பாயிண்ட்டாக கூட, அதாவது ஃபோக்கஸாக கூட வந்து என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். எஃப்ங்கிற பாயிண்ட் ஃபோக்கஸாக கூட ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் 90 degrees ஒரு கோடு வரையணும். ஸோ இங்கே பாருங்கள், 90 degrees அல்லது மினி டிராஃப்டை கூட நீங்கள் செட் பண்ணி வரையலாம், மினி டிராஃப்டை கூட நீங்கள் இப்படி செட் பண்ணி வரையலாம். ஸோ 90 degrees வந்துடும், நம்ம ஸ்கேலை வச்சு நம்ம வரையலாம் அல்லது ட்ரை ஸ்கொயர் வச்சும் வரையலாம். நான் பாருங்கள் இந்த கோடு பாருங்கள், இந்த கோடில் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி, கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நான் இப்படி ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இப்போ இந்த இங்கேருந்து 80 mm தள்ளி ஒரு புள்ளியை குறித்தேன், அந்த புள்ளி எஃப்ஆ கூட ஜாயின் பண்ணேன். இப்போ எஃப்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்குது அப்படின்னா, டீங்கிற பாயிண்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இந்த டீங்கிற பாயிண்ட்லேருந்து நான் இங்கே குறிச்ச மாதிரி பாயிண்ட்டு, இந்த பிங்கிற பாயிண்ட்டு, இதை ஜாயின் பண்ணணும். ஸோ இதை ஜாயின் பண்ணி இதை மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்காக போடணும். இப்படி ஜாயின் பண்ணி இதனுடைய மறுமுனையை வந்து நம்ம டி டேஷ்னு போட்டோம் அப்படின்னா, டிபி டி டேஷ் என்பது ஒரு எலிப்ஸுக்கு பிங்கிற புள்ளியில் வரைஞ்ச டான்ஜென்ட் ஆகும். இந்த டான்ஜென்ட்டுக்கு நார்மல் எப்படி வரையணும் அப்படின்னா,
இந்த டான்ஜென்ட்டுக்கு செங்குத்தாக ஒரு கோடு பிங்கிற பாயிண்ட் வழியாக வரைஞ்சணும். ஸோ நீங்கள் இந்த கோட் மேலே இந்த ஸ்கேலை செட் பண்ணி வச்சுட்டு இப்படி வரையணும். இதுதான் வந்து என்னது நார்மல். நார்மல் அப்படின்னா என்ன? ஸோ இது என், இது என் டேஷ். என் என் டேஷ் வந்து நார்மல், டிபி டி டேஷ் என்பது டான்ஜென்ட். ஸோ இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் மெத்தடில் எலிப்ஸ் வரையக்கூடிய முறையாகும். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோன்னே என்ன பண்ணோம், அளவில் குறிக்கணும் இல்லையா. இப்போ மினி டிராப்டர் செட் பண்ணுறோம். நாங்கள் மினி டிராப்டர் செட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன். ஃபோக்கஸ் தான் அளவு கொடுத்துக்குறாங்க, அதுதான் அளவு. ஸோ ஃபோக்கஸ்க்கு நேராக ஒரு கோடு போடணும், இங்கேருந்து டைமென்ஷன் லைன் வரையணும், இரண்டு பக்கமும் ஏரோ ஹெட் போடணும் அம்புக்குறி. இதனுடைய அளவு வந்து 50. அடுத்து பிங்கிற புள்ளி டான்ஜென்ட் வரைகிறதையாக குறிச்சோம் இல்லையா, அதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்க்கணும். பாருங்கள் இந்த டைமென்ஷன் லைன் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிங்கிற புள்ளிக்கு நேராக ஒரு கோடு வரையணும், இங்கேருந்து 10 mm கேப் வச்சு ஒரு டைமென்ஷன் லைன் வரையணும். ஸோ இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ ஹெட் போட்டு சென்டராக வந்து என்ன பண்ணணும், 80 அப்படின்னு குறிக்கணும். இந்த டைமென்ஷன் லைன் எக்ஸ்டென்ஷன் லைன்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த லைனை வந்து என்ன பண்ணணும், அழிச்சணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒரு எலிப்ஸை வந்து நாம் எக்ஸன்ட்ரிசிட்டி ரேஷியோ மெத்தடில் வரையக்கூடிய முறையாகும். தேவைப்பட்டால் இந்த இடத்துல ரேஷியோ நம்ம மென்ஷன் பண்ணி காட்டலாம். ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2:3 அல்லது 2:3 எப்படி வேணும் குறிக்கலாம், 2:3 குறிக்கலாம், 2:3 குறிக்கலாம். ஸோ இதுவே டைரக்ட்ரிக்ஸ் மெத்தடில் எலிப்ஸ் வரையக்கூடிய முறையாகும். இதுதான் டிபி டி டேஷ் தான் வந்து என்னது டான்ஜென்ட், என் என் டேஷ் தான் வந்து என்னது நார்மல். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கும்போது சில நேரங்களில் எலிப்ஸ்ன்னு டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, எலிப்ஸ்ன்னு சொல்லாமல் கோனிக்கல் கருவு அல்லது கருவு வரைங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எலிப்ஸ் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னாக்கா, மெஷின் பார்ட்ஸு, அப்புறம் பிரிட்ஜஸ் டேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து வரையும் போது இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸன்ட்ரிசிட்டி மெத்தடில் எலிப்ஸ் வரையக்கூடிய முறையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.